ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ரூஹி வந்து வீட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நினச்ச அப்படின்னு வந்து இன்றைக்கான எபிசோடுகளே பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்தா ரொம்ப அப்செட்டான ஸ்கூலுக்கு போயிருக்கான். இவன் இவனாகவே இல்லை, இவனால் பார்த்தா எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இவனை பார்த்தா ரொம்ப தவிச்சு இருக்கான்ப்பா. அப்படியே கட் பண்ணிக்கிட்டு பார்த்தா இந்த ஐ பையனை தான் கட்டுறாங்க. இவனை பார்த்தா கேக் வாங்க வந்திருக்கான். வந்த இடத்துல பார்த்தா அது இதுன்னு ஏதோ பேசி குழப்பிக்கிட்டு இருக்கான். அங்கே கடையில் உள்ளவங்களே பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகுது. சார் என்ன சார் வேணும் அப்படின்னு பார்த்தா பை வந்து விசாரிக்கிறான். பை இந்த கடையிலையும் பார்த்தா பார்ட் டைம் வேலை பார்க்குறான் போல இருக்கு. இந்த ஐ பையனை பார்த்தா அது பிறந்தநாளுக்கு தான் கேக் வாங்கணும். எனக்கும் இன்னொருத்தருக்கும் பார்த்தா ஒரே நாளில் தான் பிறந்தநாள். என்னோட பேரண்ட்ஸ் பார்த்தா கேடு கட்டவங்க, அவனோட பேரண்ட்ஸ் பார்த்தா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க ரெண்டுத்தையும் அடாப்ட் பண்ணி எங்க பாஸ் தான் வளர்த்தாரு. ரெண்டு பேருக்கும் பார்த்தா 19வது ஏதோ ஒரு பிறந்தநாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதை ஏதோ இந்த ஊர் ஜனத்துக்காக கொண்டாடணும்ல, அதுக்கு தான் கேக் வாங்க வந்திருக்கேன். சரி இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சொன்னாலும் உனக்கு என்ன புரியா போகுது அப்படின்னு பார்த்தா ஐ வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இவனை பார்த்தா இப்படி பேசியிருக்கான். சார் எக்ஸாக்டா என்ன பிரச்சனை என்று எனக்கு சரியா தெரியல சார். ஆனா நீங்க கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களே, அவங்க கூட சேர்ந்து கொண்டாடும் போது நம்மளோட சந்தோஷம் வந்து ரெண்டு மடங்கு அதிகரிக்கும். உங்க ரெண்டுல யாராச்சும் ஒருத்தர் வந்து முதல் ஸ்டெப் எடுத்து வச்சாதான உண்டு அப்படின்னு பார்த்தா பை வந்து இவளுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்க, இதை கேட்டவனே பார்த்தா ஐ வந்து உள்ளுக்குள்ள கொஞ்சம் குஷியாகி இவன் என்ன பண்றான்னு பார்த்தா கேக் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. கேக்கெல்லாம் வாங்கி இவனை பார்த்தா டெக்கரேட் பண்ணியிருக்கான். இந்த நேரம் பார்த்து சென் வர வரான். இந்த சென் பையனை பார்த்தா வரும்போதே ஃபோன் பேசிட்டு தான் வரான். டே ஐயி, இன்னைக்கு நமக்கு ஏதோ பிறந்தநாளாமே, பாஸ் ஏதோ கொண்டான்னு சொல்லியிருக்காரு, வா 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 அடி சென் வந்து கூப்பிட. இல்ல நான் வரலப்பா அடின்னு ஐயா பார்த்தா வரலன்னு சொல்லிட்டான். என்ன வரலையா, சரி அப்ப நான் போறேன் அடி சென்னாட்டுக்கும் பார்த்தா அவனாட்டுக்கும் வந்தான், அவனாட்டும் போயிட்டே இருக்கான். கடைசி வரைக்கும் பார்த்தா ஐக்கிட்ட வந்து ஒரு பிறந்தநாள் விஷயம் கூட சொல்லப்பா, ஐக்கு மனசு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவனை பார்த்தா வாங்கிட்டு வந்த கேக் வந்து அப்படியே கீழே தள்ளி விட்டு வேகமா பார்த்தா கடுப்புல போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். என்னடா அவன் என்ன பாஸ் கூட போய் பிறந்தநாள் கொண்டாட போயிட்டானா அப்படின்னு ரூஹி வந்து கேக்க, ஆமாடம் அவன் ஏன்டா அப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஐ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். ஆமா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலுமே, உனக்கு எதனால வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எதனால நீ வந்து அவனை லவ் பண்ற அப்படின்னு ரூஹி வந்து கேக்க. இந்த ஒரு கேள்விக்கு வந்து எப்படி எக்ஸாக்டா ஆன்சர் பண்ணுவேன் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்க சொல்றேன், எனக்கு ஒரு கஷ்டம்னா அவன் எவ்வளவு துடிச்சு போறான்னு தெரியுமா, அந்த துடிப்பு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா. நமக்காக வந்து இப்படி வந்து ஒருத்தர் வந்து கேரிங் காட்டுறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு. இதெல்லாம் நீ வந்து எனக்கா சொன்னால வந்து அனுபவிச்சதான உனக்கு புரியும் அப்படின்னு ஐ வந்து சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது ரூஹிக்கு பார்த்தா பையோட ஞாபகம் தான் வருது. இப்படியே பார்த்தா ரூஹி வந்து பைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி எடுத்த சீன்ல பார்த்தா பையோட கிளாஸ் தான் காட்டுறாங்க. இப்ப பையோட கிளாஸுக்கு பார்த்தா இந்த ரூஹி வந்து சப்ஸ்டிட்யூட் டீச்சரா வந்திருக்கான். என்னது இவன் டீச்சரா, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு பார்த்தா பை வந்து திருதிருன்னு முழிக்கிறான். ரூஹி வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து என்னன்னு பார்த்தா அதான் அந்த வில்லன் டீம் செங்க இருக்காங்கல, அந்த செங்கை பார்த்தா ஸ்கூலுக்குள்ள ட்ரக்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான். அவனை வந்து கையும் களவும் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட பேசிட்டோம்டா. பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா ஸ்கூலோட ரெப்யூஷன் வந்து எந்த பாதிப்பும் வராம எப்படியாச்சும் வந்து பசங்களையும் காப்பாத்தி அவனும் அப்படி பேசியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஏதாச்சும் வழி பண்ணியாகணுமே அடியா ஐ சென்னு ரெண்டு பேரும் பார்த்தா ஓவரா பேசியிருக்காங்க. பேசாம நம்ம வந்து அதிரடி ஏதாச்சும் எடுப்பு பண்ணிடலாமா அடியா ஐ வந்து கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் பண்ணா சரிப்பட்டு வராது. பேசாம நம்மள ஒருத்தர் வந்து அங்க டீச்சரா போயிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ரூஹியா பார்த்தா இப்படி ஒரு ஐடியா கொடுக்க, இவன்னு இப்படிலாம் ஐடியா கொடுக்குறான். அடியா ஐயும் சென்னும் பார்த்தா அவனே திருதுன்னு பார்த்து இருக்காங்க. ஐக்கும் சென்னுக்கும் வந்து நல்லாவே புரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கும் புரிஞ்சு போச்சு. ரூஹியா பார்த்தா இப்ப இதுக்கு தான் வந்திருக்காருன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா பைக்கு வந்து இன்னும் தெரியாதுல்ல, பைய பார்த்தா செம கன்ஃபியூஷன்ல. டேய் யார் நீ, என்ன பண்ணியிருக்க, என்னடா நீ டீச்சரா வந்திருக்க, உண்மையா நீ யாருடா அப்படின்னு பைய பார்த்தா ரொம்ப ஆர்கியூ பண்ணியிருக்கேன். டேய் நான் சொல்றத பொறுமையா கேளுடா அப்படின்னு ரூஹிய பார்த்தா பைய வந்து தனியா கூட்டு போய், இவாரு என்ன தெரியும்னு வெளியே வந்து யாருக்கினே காட்டிக்காத, தெரியாத மாதிரியே இருந்துக்கூடா அப்படின்னு ரூஹிய வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நீ ஆட்டு கொங்கனா பேசிட்டே இருக்க, சரி அதோட எதுக்காக எனக்கு வந்து பணத்தை வச்சுட்டு போன, உன் பணத்தை வந்து திருப்பி வந்து நீயே வாங்கிக்கோ அப்படின்னு பையன் வந்து சொல்ல, என்னடா திருப்பி வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்க, எப்பாரு அந்த பணத்தை வந்து உனக்காக தான் கொடுத்தேன், நீ பார்ட் டைம் ஜாப்ல போக வேண்டாம், இனிமேல் வந்து உன் ஸ்டடீஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அதுக்காக தான் அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு ரூஹி வந்து சொல்ல, உன் மனிதாயுமானோ அக்கறை சக்கரைன்னு எதுவும் தேவையில்லை, பணத்தை திருப்பி வாங்கிக்கூடா அப்படின்னு பார்த்தா பை வந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இது இவன் இதே சொல்லிட்டு இருக்கானே, எப்படிதான் சமாளிக்கன்னு தெரியாம ரூஹியை பார்த்தா முழிக்க பை
ஐயா பார்த்தா ஓவரா தான் கத்திக்கிட்டு இருக்கான். டே தயவு செய்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி பணம் திருப்பி தரேன், இதெல்லாம் வந்து அப்படியே நிப்பாட்டி கூட அப்படின்னு ரூயி வந்து சொல்ல. என்ன நிப்பாட்டுன்னு சொல்றதுக்கு வந்து நீ யாருடா? ஆமா முதல்ல ஸ்கூல்ல வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பையன் பார்த்தா ஓவரா கத்திக்கிட்டு இருக்கான். இவன் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே, இவங்கிட்ட சாஃப்டா போனாலும் ஆட்டேக் ஆகாதுப்பா, கொஞ்சம் ஹார்டா போனாலும் ஆட்டேக் ஆகும் போல இருக்கு அப்படின்னு ரூயை பார்த்தா ரூயி வந்து கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறான். என்னடா விட்ட ரொம்ப ஓவரா பேசியிருக்க, எப்பாரு அன்னைக்கு நீ ஹெல்ப் பண்ணலாட்டி அந்த இடத்துல வந்து வேற யாராவது இருந்தா அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அப்புறம் நீ வீட்டுல வந்து ஏதோ சமைக்கிறீ, அதெல்லாம் சாப்பாடாடா, மனுஷன் சாப்பிடுவானா, என்ன சாப்பாடு சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு ரூய பார்த்தா பைய வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுறான் பேச. இதுல பார்த்தா பை வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டான். ஓஹோ உனக்கு என்ன இவ்வளவு திமுறாடா, என் வீட்லயே தங்கிட்டு என்னை பத்தி இப்படி வந்து இப்படி தப்பு தப்பா பேசியிருக்க, சரிடா நீ எப்படி போய் தொலை அப்படின்னு பார்த்தா பை வந்து கோவப்பட்டு இங்க இருந்து போயிட்டான். இவங்களோட காதல் கதை வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு. இங்கிட்ட பார்த்தா இந்த ஐப்பையன் வந்து கேம் விளாடுறேன்னு ஒரு பையனுக்கு வந்து கிஸ் கொடுக்க போறான். இவன் கிஸ் கொடுக்க பக்கத்துல போய் இருக்கப்பா, நல்ல வேலை அதுக்குள்ளேயும் பார்த்தா சென் வந்து ஐயே வெளியிடத்து போயிட்டான், டேய் லூசு பையல என்னடா பண்ணிருக்க அப்படின்னு சென் வந்து கத்த. ஏன் பார்த்தா தெரியலாகும், நீ தான் எப்ப பார்த்தாலும் அந்த செங்க பிடிக்க போறேன்னு அவன் பின்னாடியே சுத்தி இருக்க, இல்லாட்டி பாசு பசனை அவங்க பின்னாடியே சுத்தி இருக்க, என்னடா பிரச்சனை உனக்கு, நான் என்ன பண்ண உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஐ வந்து ஓவரா பேச. இதுல பார்த்தா சென் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான். டேய் கொஞ்சமாச்சும் மெச்சூரா பிஹேவ் பண்ண கத்துக்கோ, ஏன்டா அப்படி பண்ணிருக்க அப்படின்னு சென் வந்து கத்த. ஓ நான் மெச்சூரா பிஹேவ் பண்ணல, நீங்க வந்து மெச்சூரா பிஹேவ் பண்ணிருக்கீங்க. டேய் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பாசம் வந்து நீ தேடிக்கிட்ட, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆள் வந்து நான் தேட வேண்டாமா, ஏன் நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஐயா பார்த்தா கொஞ்சம் ஓவரா பேச. இதுல பார்த்தா சென் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டப்பா. சென்னை பார்த்தா ஐயா வந்து இங்கேயே விட்டுட்டு அவனோடக்கும் பார்த்தா போயிட்டு இருக்கான். பாவம் ஐயா பார்த்தா கொஞ்சம் கடுப்புலயே நின்றுட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா பையதான் கட்டுறாங்க, பைய பார்த்தா பார்ட் டைம் ஜாப்ல இருக்கான், இப்பன்னு பார்த்தா தங்கச்சி வந்து கால் பண்ணிருக்காங்க, இவனும் பார்த்தா தங்கச்சிகிட்ட வந்து போன் பேசிட்டே வந்துட்டு இருக்கான். திருதுப்புன்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேக்குது, அதுவும் குப்பு போற இடத்துல வந்து ஏதோ சத்தம் கேக்குது, என்னடா சத்தம் இது அப்படின்னு பார்த்தா பையன் நாங்கிட்ட எட்டி பாக்குறான். பார்த்தா குப்பை தொட்டிக்கு நல்ல வந்து இந்த ரூயி பையன் தான் தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்குறான். இவனா இவன் வந்து ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு பையன் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசித்தாலும் அதுக்கப்புறம் என்ன மனசு கேட்காம பையன் பார்த்தா ரூயிக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்றான்ப்பா. ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம இவனுக்காக பார்த்தா கஞ்சி எல்லாம் காய்ச்சிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் பார்த்தா கஞ்சி காய்ச்சிருக்கான். ரூயிய பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு பாக்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்த்தா கேக் இருக்கு. என்னடா ஃப்ரிட்ஜுக்குள்ள கேக்கு, இந்த கேக்க பார்த்தா நான் போன நாள் அன்னைக்கு வாங்கினமா இருக்கே, என்னடா இது, இப்ப இது வந்து எக்ஸ்பீரி வேற ஆனவாங்க தெரியுது, நான் வேணா இதை வந்து வெளியே தூக்கி போட்டுட்டுமா அப்படின்னு ரூயை வந்து கேட்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எக்ஸ்பீரி ஆனாலும் பரவாயில்ல, நான் வச்சு வச்சு சாப்பிடுவேன்டா, அது உள்ள ஓயிடுறா அப்படின்னு பையன் வந்து கத்த. என்ன இது வழக்கம் போல இப்படியே பேசியிருக்க, சரி கஞ்சியாச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ரூயை பார்த்தா கஞ்சியை சாப்பிடும். அது பார்த்தா இந்த பைப்பை வந்து உப்புன்னு நினைச்சு சீனியை கொட்டிட்டா போல இருக்கு, அது ஃபுல்லா பார்த்தா இனிச்சுக்கிட்டே இருக்கு. டே என்னடா ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க, என்ன இவ்வளவு ஸ்வீட்டா போடுவ, இங்க பாரு வாயில வைக்க முடியல, ஒரு மாதிரி ரொம்ப கசத்துக்கிட்டு அதுக்குள்ளயும் அதுக்கப்புறமும் பார்த்தா இந்த பைப்பை வந்து என்ன பண்றான்னு பார்த்தா, இந்தடா உன் பணம், நான் சம்பாதிக்கவும் வாங்கின எந்த பணமும் எனக்கு தேவையில்லை, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு பையன் வந்து கொடுக்க. இல்ல தேவையில்லை நீயே வச்சுக்கோ அப்படின்னு ரூயி வந்து சொல்ல. இப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணல, பார்த்தா இப்பயும் பார்த்தா கை வந்து லைட்டா டச் ஆகுதுப்பா, இப்பயும் பார்த்தா கை வந்து லைட்டா பார்த்தா அப்படி இப்படின்னு டச் ஆகுது, இருந்தாலும் பார்த்தா ரெண்டு பேரும் அப்படியே கையை வந்து விளக்கிட்டாங்க. ரொமான்டிக் சீனை பார்த்தா முழுசா டெவலப் ஆக விடமாட்டேங்கப்பா. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் பார்த்தா சீனி கடந்தாலும் சரி உப்பு கடந்தாலும் சரி இந்த சாப்பாடு எப்படியே சாப்பிட்டுதான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா இது, நீ எல்லாம் ஒரு குக்காடா, எப்பாரு உனக்கு உப்புக்கும் சரி சீனிக்கும் சரி ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா, இப்படி சமைச்சிருக்க, உன்னோட சமையலை விட என் சமையல் வந்து 1000 டைம் வந்து பெட்டரா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ரூயை பார்த்தா பைய போட்டு ஓவரா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா கலாச்சி பேசியிருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் என்ன, பையன் பார்த்தா படிக்க போதுன்னா ரெண்டு பேரும் பார்த்தா கேஷுவல் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தா பீர் வேற தீர்ந்து போச்சு, என்னடா இது பீர் தீர்ந்து போச்சு போல இருக்கு, சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ரூயை வந்து சொல்ல. என்னது நீ போறியா, இல்ல இல்ல நானே போறேன் அப்படின்னு
என் பையன் வந்து எந்திக்கிறான், டேய் என்னடா என்னை விட்டுட்டு போற விட்டுட்டு போகாதடா அப்படின்னு ரூஹிய பார்த்தா லைட்டா கைய பிடிக்கிறான். அப்படியே கைய பிடிச்சதுல பார்த்தா ரெண்டு பேரும் பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே பார்த்தா மேல மேல விழுத அப்படியே பார்த்தா இப்போதான் பிசிக்கல் கண்டக்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து வெளியே இருந்து கதவை தட்டி இருக்கான். எவன்டா இந்த நேரத்துல அப்படின்னு பார்த்தா ஐதான், அவனும் பார்த்தா ஹெவியா குடிச்சுட்டு வந்திருக்கான். அதான் சென் வந்து இவன் திட்டினாம்ல அதுக்கு தான் இவனை பார்த்தா ஹெவியா குடிச்சுட்டு வந்திருக்கான். டேய் நீயா நீயா போடுற இங்க வந்த அப்படின்னு ரூஹி வந்து கேட்க, ஆமா அது தெரியாது பாரு, நீ தானே அன்னைக்கு வந்து அட்ரஸ் அனுப்பிவிட்ட, நீங்க தான் இருக்கும்னு தெரியும்டா, அதான் கரெக்டா வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தா ஐ வந்து இவன் கூட பார்த்தா செட் ஆயிட்டான். எனது இந்த பையனா, என்னது இந்த பையன் வந்து ரூஹி கூட வந்து இவ்வளவு ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கான். இந்த பையனை கூட நான் அன்னைக்கு வந்து கேக் ஷாப்ல வந்து பார்த்தேன்ல, இவன் கூட அன்னைக்கு வந்து இதை சொல்லியிருந்தானே இவனும் இன்னொரு பையனை சேர்ந்து பிறநாள் கொண்டாட போறோன்னு. ஒருவேளை இன்னொரு பையன் வந்து அந்த ரூஹி தானா, இவனுக்கு இந்த ரூஹி மேல வந்து ஏதாச்சும் ஃபீலிங் இருக்குமா, இவங்கள்ட்ட ஏதாச்சும் லவ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா பை வந்து என்னென்னமோ மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இந்த ஐ பையனை பார்த்தா ஹெவியா தண்ணி வச்சுட்டு ஏதோ போட்டு புலம்பிட்டே இருக்கான். டே இரு உன எங்கே பார்த்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஐ வந்து சொல்ல, ஆ அதான் அன்னைக்கு வந்து கேக் ஷாப்ல பாத்தீங்கல என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு பார்த்தா பை வந்து சொல்ல, டே ஞாபகம் இருக்கு என்ன என்ன அமௌண்ட் போடுத்துறியா அப்படின்னு ஐயா பார்த்தா குடிச்சிட்டு வந்து சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். டே 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 உர்றா நம்ம பையன் தான் சமாதானமாகு அப்படின்னு ரூஹியை பார்த்தா எப்படியோப்பா ஐயா வந்து சமாதானப்படுத்தி இருக்கான். சரிடாவா நீ என் கூட வந்து ஜோதி லக்கியமாக அப்படின்னு ரூஹி வந்து கூப்பிட, இல்ல இல்ல அதெல்லாம் தேவையில்லை நான் டெஸ்ட்டுக்கு படிக்க போறேன்ப்பா அப்படின்னு பார்த்தா பை வந்து படிக்க உள்ள போயிட்டான். இருந்தாலும் பார்த்தா மனசு என்னமோ படிக்கிற மாதிரி தெரியலப்பா, இவனை பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு பறந்துகிட்டு இருக்கான். கண்ணு ஃபுல்லாவே பார்த்தா இந்த ரூஹி வந்து ஐ கூட வந்து என்னதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பை வந்து அதையே தான் பார்த்துட்டே இருக்கான். இப்ப ஐயா கூட்டு போறதுக்காக பார்த்தா சென் வந்துட்டான். சென்னை பார்த்தா ஐயா வந்து இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே அலைக்க தூக்கிட்டான். டே சென்னு உங்ககிட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியாவும்டா, என்னடா இவங்கிட்ட என்ன பேசுன, இவர் குழந்தை மாதிரிடா பார்த்த பக்கமா பேசிட்டான், என்ன ஏதுன்னு கொஞ்சம் விழாவறியா இவன் கூட உட்காந்து பேச பாருன அப்படின்னு ரூஹியை பார்த்து இவருக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கான். இந்த அட்வைஸ் வந்து எனக்கா இல்லை உனக்கா பார்த்து இருந்துக்கோப்பா அப்படின்னு பார்த்தா சென் வந்து சொல்லிட்டு ஐயா வந்து பார்த்தா அப்படியே கூட்டு போயிட்டான். ஹே எனக்கு என்னமோ இந்த ஐ வந்து இவங்கிட்ட வந்து இப்படிலாம் நடந்திருக்க பார்க்கும்போது ஐக்கு வந்து அந்த பையன் மேல வந்து ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு பார்த்தா பை வந்து சொல்றான். டே இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் எப்பயே தெரியுமே, ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரூஹி வந்து கேட்க, அது அன்னைக்கு கேக் ஷாப்ல மீட் பண்ணேன்னா அது மூலமா தெரிய வந்துச்சு அப்படின்னு பை வந்து சொல்லியிருக்கான். சரி இப்பயாச்சும் சொல்லேன்டா, நீ எதுக்காக ஸ்கூலுக்குள்ள வந்திருக்க, நீ யாருடா உண்மையில நீ யாரு அப்படின்னு பை வந்து கேட்க, தயவு செய்து இந்த கேள்வியை மட்டும் என்கிட்ட கேட்காதடா, என்ன நம்பு கடைசியில எப்படியாச்சும் நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து சொல்றேன்டா நம்பு அப்படின்னு பார்த்தா ரூஹி வந்து சொல்ல, இப்பதான் ரூஹி மேல வந்து பைக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுல, அதனால பார்த்தா பையன் இவன் பேசுற எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கிட்டு தான் இருக்கான். எங்கிட்ட பார்த்தா சென் வந்து ஐயா வந்து வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான்ப்பா, ஏன்டா அப்படி பண்ணிருக்க அப்படின்னு சென்னை பார்த்தா ஐ பக்கத்துல போய் பேசுறான். இந்த ஐ பையனை பார்த்தா என்னதான் போதையில இருந்தாலும் லைட்டா பார்த்தா அவன் பேசுற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூல்ல பார்த்தா ரூஹி வந்து எந்தெந்த பசங்க மேலாம் சந்தேகம் இருக்கோ அந்த பசங்களோட லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தா பிரின்சிபல்கிட்ட சொல்லி இவனை பார்த்தா வாங்கிட்டு இருக்கான். அங்கிட்டு பார்த்தா இந்த பைப்பையன் வந்து எங்கேயும் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கான். இவன் எங்க பரபரப்பா போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ரூஹியும் பின்னாடி போய் என்ன நடக்குன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அங்க இந்த பைப்பையனை பார்த்தா ஒரு பொண்ணுதான் மீட் பண்ண போயிருக்கான். ஏமா என்னமா இது, எதுக்கு எனக்காக வந்து இந்த லெட்டர் எல்லாம் கொடுத்தேன், இப்பாரு என்கிட்ட வந்து இப்படி வச்சுக்காத அப்படின்னு பையன் வந்து சொல்ல, என்னது இது இப்படிலாம் பேசியிருக்க, இப்பாரு என்ன டேட் பண்றதால உனக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜா இருக்கா, என்னோட அம்மா தான் இந்த ஸ்கூல்ல வந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல வந்து மெம்பரா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து பணம் எல்லாம் தேவைப்படுது, பணத்தை நான் கொடுக்குறேன்டா, என் கூட நீ வந்து டேட்டுக்கு வந்தா மட்டும் போதும், ஒவ்வொரு டேட்டுக்கு ஏத்த மாதிரி உனக்கு வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, இங்க பாரு உங்ககிட்ட வந்து பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, அந்த பணத்தை வச்சு மத்தவங்க எல்லாம் விலைக்காம நினைக்காத அப்படின்னு பார்த்தா பை வந்து அந்த பொண்ணை திட்டிட்டு இவனாட்டுக்கும் பார்த்தா போய்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தா உரமா இல்ல ஓவரா கத்திட்டே இருக்கா. பைய பார்த்தா டென்ஷன் இந்த பக்கம் வர ரூய பார்த்தா இப்பதான் எல்லாத்தையும் கேட்டாம்ல, பரவாயில்லையே ஸ்கூல்ல வந்து பாப்புலரா இருந்திருக்க போல இருக்கு, டேய் பணத்தை வேணா வாங்கிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியே பார்த்தா ரூஹி வந்து பேச, இங்க பாருடா எனக்கு பணம் தேவைப்படுதான், அதுக்காக பணத்துக்காக வந்து என்னையே அடமானம் வச்சு அப்படிப்பட்ட படம் எனக்கு ஒண்ணு தேவையில்லை, என்னோட தன்மானம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தா பை வந்து டைலாக் எல்லாம் பேசியிருக்கான். இவன் என்ன பொசுக பொசுன்னு கோபப்பட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ரூஹி வந்து அவனே பார்த்து இருக்கான். இந்த நேரம் பார்த்தா ரூஹிக்கு வந்து கால் வந்துச்சு, அதான் அந்த செங்க பிடிக்கிற வேலை வந்துருச்சு, செங்க பிடிக்கிறதுக்கு பார்த்தா ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கப்பா.
இந்த ஐயி செங்கு இவங்களும் பார்த்தா செங்க பிடிக்க போயிருக்காங்க. நம்ம ரூஹி தான் ஃபோன் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த ஐ பையனை பார்த்தா சரியான ஆர்வ குளாரப்பம் இருக்கு. அவனும் பார்த்தா ரூஹி சொல்றதுக்கு முன்னாடியே வேகமா செங்க பார்த்தோடனே பிடிக்கிறேன்னு போயிருக்கான். அதுக்குள்ளேயும் பார்த்தா அந்த செங்க பையன் வந்து சும்மா இருப்பானா, அவனை பார்த்தா உஷாராகி அவன் யாரோட பார்த்தா எஸ் ஆயிட்டோம். உன்னாலதான்டா ஏன்டா இப்படி ஆர்வ குளாரா இருக்க அப்படின்னு பார்த்தா செங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஐயும் பார்த்தா இவனை பிடிச்சி கத்த சரிடா சரி பாருங்க. ஆல்ரெடி பார்த்தா நம்ம வந்து பாஸுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த மாதிரி ஆர்கியூ பண்ற நிப்பாட்டுங்களா, எப்படியாச்சும் அவனை பிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு பார்த்தா ரூஹி வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த செங்க பையனை பார்த்தா செங்க பிடிக்க முடியலன்னு கடவுள் போயிருக்கான். இந்த ஐ பையனை பார்த்தா டே எனக்கு சாப்பாடு வேணும் பசிக்குது அடுத்து ஹோட்டல் தான் போறோம் அப்படின்னு ஐயா பார்த்தா சாப்பாடு வேணும்னு கேட்டுருக்கான். டே எப்போ பார்த்தாலும் சோறு சோறு தானே வந்து தொலை அப்படின்னு பார்த்தா சென்னும் ஐயா கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். இங்கிட்ட பார்த்தா ரூஹி வந்து பையனோட வீட்டில் இருக்கான். என்னடா இந்த பக்கம் அப்படின்னு பையன் வந்து விசாரிக்கேன். அது அதிகமாக சமைச்சிட்டேனா அதான் உன்னை அவன் கூட வந்து ஷேர் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு பார்த்தா ரூஹி வந்து இவனுக்கு பார்த்தா சாப்பாடுலாம் அள்ளி அள்ளி போட்டு இருக்கான். சரி நீ சாப்பிடலையா அப்படின்னு பையன் வந்து கேட்க, இல்லை இல்ல நான் சாப்பிட்டேன்ப்பா நீ சாப்பிடு அப்படின்னு பார்த்தா ரூஹி வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா பையன் வந்து நல்லா வெளுத்து கட்டுறான். ரூஹியை பார்த்தா உட்காந்துகிட்டே தூங்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே தூங்கும் போது அழகா தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தா பையன் வந்து பக்கத்துல போய் ரூஹியோட அழகு வந்து நல்லா ரசிச்சுட்டு இருக்கான். ரூஹிய பார்த்தா தூங்கிக்கிட்டே பார்த்தா கீழே விழ போறான். நல்ல வேலை அதுக்குள்ளேயும் பார்த்தா பையன் வந்து அவனை தாங்கி பிடிச்சி அவனை பார்த்தா சேஃப்டியா படுக்க வச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன பையன் பார்த்தா இவங்க கூட சேர்ந்து படுக்க ரெண்டு பேரும் பார்த்தா காலையில வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு படுத்திருக்காங்கப்பா. இந்த ரூஹிய பார்த்தா தூக்கலத்துல வந்து பையோட தொடக்கூடாத இடத்துலன்னு தொட்டான். அவ்வளவுதான் பைக்கு வந்து ஒரு மாதிரி ஆகி அவனா பார்த்தா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ அங்கேயா தொட்டோம் அப்படின்னு பார்த்தா ரூஹிக்கே ஒரு மாதிரி ஆகி கையே பார்த்துட்டு இருக்கான். தலை என்னாச்சு தலை என்னாச்சு என்ன கையே பார்த்துருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு ஐ வந்து கேட்க, அது வந்து நான் இந்த தொடக்கூடாத இடத்துல வந்து தொட்டா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு பார்த்தா ரூஹி வந்து கேட்க, என்ன விஷயம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா ஐ வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டு இருக்கான். டேய் நீ எதுக்கு இவ்வளவு ஆர்வமா கேட்குற அப்படின்னு ரூஹி வந்து கேட்க, தலை சும்மா தான் தலை சொல்லுங்க தலை அப்படின்னு பார்த்தா இந்த ஐ பையன் வந்து இவனை பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி இவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா செஞ்சு வந்துட்டான். அவனை பார்த்தா வந்தோடனே ஐயை விளக்கி விட்டு, ஆமா அந்த செங்க வந்து எப்படிதான் பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா செங் வந்து எப்ப பார்த்தாலும் அவனை பிடிக்கிறோட மைண்ட் செட் தான் சுத்திட்டு இருக்கான். டேய் பிடிச்சிடலாம்டா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவனை வச்சுதான் பிடிச்சாகணும். என்ன இந்த லொகேஷன் மாத்திர அதுன்னு இருக்கு கவலையே போடாத எப்படியாச்சும் பிடிச்சிடலாம் அப்படின்னு ரூஹி வந்து சொல்லியிருக்கான். அடுத்த நாள் ஸ்கூல்ல பார்த்தா கிளாஸ்ல வந்து இந்த பை பையனா காணும், ஆமா பையன் எங்க ஆளை காணும் அப்படின்னு ரூஹி வந்து விசாரிக்க, அவனா அவனுக்கும் ஏதோ பொண்ணுக்கும் பிரச்சனை போல இருக்கு அதான் பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல. இதை கேட்டோடனே பார்த்தா ரூஹி வந்து பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து பார்த்தா வேகமா ஓடுறான். ஆமா இவர் எதுக்கு பை கொடுனா இவ்வளவு பதறாரு அப்படின்னு பார்த்தா பையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒண்ணுமே புரியல இங்கிட்ட அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதான் பைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணால இப்ப அந்த பொண்ணை பார்த்தா இங்க பாருங்க இந்த பை வந்து என்னை எப்படி தெரியல பாருங்க அப்படி அந்த பொண்ணை பார்த்தா ஒரு சீனை போல இருக்க. இந்த பொண்ணு வந்து இப்படி ஊரே மொத்தம் தெரியாம இந்த பொண்ணோட அம்மா வேற டேய் உன்னெல்லாம் பெத்தவங்க எப்படி வளர்த்தாங்க என்ன எதுவுமே ஒழுக்கம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னு அவங்களாட்டுக்கும் பார்த்தா வாய்க்கு வந்தாலும் பேசியிருக்காங்க. நல்ல வேலைப்பா அதுக்குள்ளேயும் பார்த்தா ரூஹி வந்துட்டான். என்ன விட்டு ஓர பேசிருக்கீங்க நீ பாருங்க நான் இவனோட கசின் தான் எனக்கு வந்து இப்ப வந்து இவங்க கூட இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு நான் இதுக்கப்புறம் வந்து என்ன எதுவும் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு ரூஹிய பார்த்தா விசாரிச்சுட்டு இருக்கான். சரிம்மா நீ சொல்லு இவன் உன வந்து எப்படி தள்ளிவிட்டான், முன்னாடியும் தள்ளிவிட்டானா பின்னாடியும் தள்ளிவிட்டானா தெளிவா சொல்லுமா அப்படின்னு ரூஹி வந்து கேட்க, அவன் முன்னாடியும் தான் தள்ளிவிட்டான் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. சரி இவன் உன வந்து முன்னாடியும் தள்ளிவிட்டா உனக்கு வந்து பின்னாடி தான் அடிபட்டிருக்கோம் அது எப்படி முட்டியில் அடிபட்டிருக்கு இதுல இருந்தே நல்லாவே தெரியுது நீ சொல்றது வந்து போய் தான் நல்லாவே தெரியுது எப்போ பையி என்ன நினைச்சு நீ சொல்லுப்பா அப்படின்னு பார்த்தா ரூஹி வந்து கேட்க, இப்போதான் பையன் வந்து என்ன நினைச்சுன்னு உண்மையை சொல்றான். நீ பாருங்க கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு கெமிக்கல கொட்டிட்டா அது இந்த பொண்ணோட கையில எங்காச்சும் போட்டுச்சுன்னா என்ன பண்ண இந்த பொண்ணை சேவ் பண்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தா இந்த பொண்ணு வந்து விலைக்கு உள்ளான்னு போனேன். இந்த பொண்ணாட்டுக்கு பார்த்தா கீழே விழுந்துட்டு ஏன் மேல பார்த்தா இப்படி வந்து பழிபோடு இருக்கா இந்த பொண்ணா வேணும்னே கீழே விழுந்துட்டு இவளை பார்த்தா ஏன் மேல பழிபோடு இருக்கா இவன் மட்டும் இப்படி பண்ணுவான் தெரிஞ்சா நான் வந்து ஹெல்ப்பே பண்ணிட மாட்டேன் அப்படின்னு பார்த்தா பை வந்து நடந்த எல்லா கதையும் சொல்ல, கேட்டீங்களா கேட்டீங்களா புரியுதா நீ பாருங்க எதுவும் தெரியாம எங்க ஃபேமிலியை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு ரூஹியை பார்த்தா பைக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். இதெல்லாம் கேட்கும் போதே பார்த்தா பைக் வந்து செம ஹாப்பியா இருக்கு. என்னடா என்ன பண்ணியிருக்க ஸ்கூல்ல யாருக்கிட்டே வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த இப்ப என்ன நீயே வந்து கசின்னு வாலண்டியர் வந்து சொல்லியிருக்க அப்படின்னு பையன் வந்து கேட்க,
அப்புறம் எப்படி உன்னை வந்து சேவ் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துல அனிதம் பார்த்தா ரூயின்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்கும் போதே பார்த்தா பைக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்குது. அவனை பார்த்தா சிரிக்கிறான். என்னடா எப்போத்தாலும் கோபப்பட்டே இருப்பேன், இன்னைக்கு என்ன சிரிக்கிறேன், நல்லா ஹாப்பி மூடில் இருக்க போல இருக்கு அப்படின்னு ரூயை வந்து கேட்க, பையன் பார்த்தா வேகமாக வந்து ரூயை வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு ராத்திரி வந்து நீ ஏன் வீட்டில் தான் டின்னர் வந்து சாப்பிட்ணும், என்ன ஓகேவா அப்படின்னு பையன் வந்து கேட்க, ஆ ஓகே தான் ஓகே தான், ஆனால் நீ சமைக்கக்கூடாதா, நான் தான் சமைப்பேன், என்ன ஓகேவா, நான் சமைச்சிருந்தாட்டே வருவேன் அப்படின்னு பார்த்தா ரூயி வந்து சொல்லியிருக்கான். என் சமையல் என்ன அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு பையன் வந்து கேட்க, இதில் என்ன சந்தேகம், மோசமாக தான்டா இருக்குது, நான் தானே சமைப்பேன் அப்படின்னு ரூயி வந்து சொல்லியிருக்கான். இப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியாக சிரிச்சு பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்கப்பா. இந்த ஒரு சீனோடய பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படி வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.